விரைவு செய்திகள். விழுப்புரம் மாவட்டத்தில் நடமாடும் கொரோனா தடுப்பூசி முகாமை உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தொடங்கி வைத்தார். மாவட்டத்தில் 89 நடமாடும் மருத்துவ வாகனங்கள் மூலம் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழக அரசு எடுத்த நடவடிக்கையால் மாநிலம் முழுவதும் நோய் தொற்று குறைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மாவட்டத்தில் இதுவரை 3,13,412 டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 62 பயனாளிகளுக்கு மணவெளி பகுதியில் 62 பயனாளிகளுக்கு மானியத் தொகையினை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். மொத்தம் 42,80,000 ரூபாய் மானியத் தொகையினை பயனாளிகளிடம் அவர் நேரடியாக வழங்கினார். மேலும் ஆதி திராவிடர் மேம்பாடு கழகம் மூலம் மருத்துவம் உள்ளிட்ட கல்வி பயிலும் 9 மாணவ மாணவிகளுக்கு ரூபாய் 4,75,000 அளவிலான கல்விக் கடன்களையும் அவர் வழங்கினார். ராணுவ படைப்பிரிவுகளுக்குட்பட்ட பகுதிகளில் பசுமையாக மாற்றும் திட்டத்தில் ஏற்படுத்தப்பட்ட பசுமை திட்ட பணிகள் குறித்த தகவல்கள் அடங்கிய புத்தகத்தினை சென்னை ஆவடியில் உள்ள சிஆர்பிஎஃப் படைப்பிரிவின் தலைமை இயக்குநர் தினகரன் வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்சம் 10,000 மரங்களையாவது நட வேண்டும் என்ற இலக்கோடு செயல்பட்டு வருவதாகவும், கடந்த ஆண்டு ஆவடி படைப்பிரிவு சார்பில் 11,000 மேற்பட்ட மரங்கள் நடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் சேவைகள் இன்று முதல் காலை 5:30 மணி முதல் இரவு 9 மணி வரை இயக்கப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பயணிகளின் வேண்டுகோளுக்கேற்ப நெரிசல் மிகு நேரங்களில் காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் தலா 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டு 5 நிமிட இடைவெளியில் ரயில்கள் இயக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. மற்ற நேரங்களில் 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில் சேவை வழங்கப்படும் என்றும், அனைத்து பயணிகளும் முகக்கவசத்தை தவறாமல் அணிந்திருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகக்கவசம் அணியாமல் பயணம் செய்த பயணிகளிடமிருந்து 6,800 ரூபாய் இதுவரை அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் குஜராத்தைச் சேர்ந்த 7 நிறுவனம் ஒன்று விமானம் வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. குஜராத்தின் விமேன் ஏவியேஷன் மற்றும் பிரான்சின் ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் என்ற 2 நிறுவனங்களிடையே விமானம் வாங்குவதற்கான இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறையின் செயலாளர் பிரதீப் சிங் கரோலா தலைமையில் இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்திய விமானத்துறை வரலாற்றில் இந்த ஒப்பந்தம் ஒரு மைல்கல் என்று தெரிவித்துள்ளார். தற்சார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் 7 நடைமுறைகளை மேற்கொள்வதில் மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்றும் அவர் கூறினார். வடக்கு இமயமலை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் தனியாக பயணம் செய்த முதல் நபரின் பயணம் நிறைவு பெற்றுள்ளது. புதுதில்லி, மணாலி, லே, ஒம்லிங்லா வரை சென்று மீண்டும் தில்லி திரும்பும் 3,187 கிலோமீட்டர் பயணத்தை தனியாக கடந்து கஞ்சன் உகர்ச்சண்டி என்ற பெண் சாதனை புரிந்துள்ளார். இவரின் பயணத்தை ஜூன் 11 பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார். 25 நாட்களில் 19,300 அடி உயரத்தில் உள்ள உலகின் மிக உயர்ந்த உம்லிங்லா கணவாய் உட்பட 18 கணவாய்களை கடந்து தன் பயணத்தை அவர் நிறைவு செய்துள்ளார். கொரோனா பாதுகாப்பு விழிப்புணர்வு எல்லையோர பகுதிகளில் ஏற்படுத்துவதற்காக அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டதாகவும் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத்தில் அமைந்துள்ள செறிவூட்டப்பட்ட சூரிய வெப்ப கருவிகளை பரிசோதிக்கும் மையம் நாட்டின் சூரிய ஆற்றல் துறையின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த மையத்தின் மூலம் சூரிய வெப்ப கருவிகளின் பாகங்களான சோலார் ரிசீவர் டியூபுகள், செறிவூட்டப்பட்ட கண்ணாடிகள் ஆகியவற்றின் திறன் மற்றும் செயல்பாடுகளை பரிசோதிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய ஆற்றல் துறைக்கான பெரும்பாலான கருவிகள் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் நிலையில், சூரிய வெப்ப தொழில்நுட்பத் துறையின் வளர்ச்சி என்பது உள்நாட்டிலேயே அத்துறைக்கான பொருட்களை உற்பத்தி செய்ய உதவிகரமாக அமையும் என்று அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.